வணக்கம். புதிகின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மகளிர் அணி சார்பில் நன்றி தெரிவித்து பாராட்டு விழா. மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எவருடைய தன்னலமும் தடையாக இருக்க முடியாது. அனைவரின் ஒப்புதலோடு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் 132% ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்துள்ளன. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தகவல். காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டும். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் தேசத்தின் ஜனநாயக வரலாற்றில் புதிய இலக்கணம் உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களுடன் உரையாடினார். அப்போது பெண் எம்பிக்கள் பிரதமருக்கு பூங்கொத்து மற்றும் நினைவு பரிசு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் கோடிக்கணக்கான பெண்களின் எதிர்காலம் வளமாக மாறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகளிரின் பங்களிப்பை உள்ளடக்கிய இந்தியாவின் வளர்ச்சி உறுதியாகியிருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் பெண்களின் வளமான பங்களிப்பு மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய அத்தியாயம் துவக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதனை வெறும் சட்ட முன்வரைவாக மட்டும் பார்க்காமல் தேசத்தை கட்டியெழுப்ப பாடுபட்ட அனைத்து பெண்களுக்கும் செலுத்தும் மரியாதையாக கருத வேண்டுமென்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, நாட்டின் அனைத்து பெண்களின் வல்லமை, துணிவு, எண்ணிலா உந்து சக்தி ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்வதாகவும் கூறியுள்ளார். G20 குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று மாலை நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் G20 உச்சிமாநாட்டின் வெற்றிக்கு பங்காற்றிய 3000 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்த அடித்தட்டு அளவிலிருந்து அனைத்து மட்டத்திலும் பணியாற்றிய பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த ஓட்டுநர்கள், கிளீனர்கள், வெயிட்டர்கள் உள்ளிட்ட பிற ஊழியர்களும் இதில் இடம்பெறுகின்றனர். மேலும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரித்திருப்பதாக மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிஎம் கிசான் இ மந்த்ரா திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வேளாண் துறையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை புகுத்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் விவசாயிகளின் வாழ்க்கை மாபெரும் மேம்பாடு அடைந்திருப்பதாகவும் கைலாஷ் சௌத்ரி குறிப்பிட்டார். வானிலை தகவல்கள், மண்ணின் தரம் உள்ளிட்டவை விவசாயிகளை சென்றடைய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். மத்திய அரசின் வேளாண்மை சார்ந்த நலத்திட்டங்கள் அத்துறையை லாபம் ஈட்டும் துறையாக மாற்றியிருப்பதாகவும் கைலாஷ் சௌத்ரி தெரிவித்தார். நிபா வைரஸ் பரவலால் பாதிக்கப்பட்டிருந்த கோழிக்கோடு மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நிபா வைரஸ் பரவல் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கோழிக்கோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் வடகரை தாலுகாவில் உள்ள 9 பஞ்சாயத்துகளிலும் விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோன்று
பெரோக் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் கோழிக்கோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 7 வார்டுகளிலும் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல் மற்றும் கிருமி நாசினியை பயன்படுத்துவதை கடைபிடிக்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட 9 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் இந்திய ஜனநாயக வரலாற்றில் பொன்னான அத்தியாயம் சேர்க்கப்பட்டிருப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். இதுகுறித்து ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில், மத்திய அரசு அதீத நம்பிக்கையுடன் செயல்பட்டதாலேயே இந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் புதிய ஆற்றலை அளித்திருப்பதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், தேசத்தை கட்டி எழுப்புவதில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகியிருப்பதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளில் முந்தைய அரசுகளால் செய்ய இயலாததை கடந்த 9 ஆண்டுகளில் மோடி அரசு நிறைவேற்றி சாதனை படைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதேபோல் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி அளித்துள்ள பேட்டியில், பிரதமர் மோடியால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றம் வெளிப்படுத்தியிருப்பதாக கூறினார். மத்திய கலாச்சாரத்துறை இணையமைச்சர் மீனாட்சி லேகி கூறுகையில், நீண்டகால கடின போராட்டத்திற்கு பிறகு பெண்களுக்கு உரிமை கிடைத்திருப்பதாக கூறினார். இதனை பெறுவதில் மோடியின் பங்களிப்பை இந்த நாடு என்றும் நினைவு கூறும் என்றும் மீனாட்சி லேகி தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், பால்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பெரும்பான்மை உறுப்பினர் ஆதரவுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலில் புதிய பாதை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது அறுதி பெரும்பான்மை பெற்ற அரசால் எத்தகைய பெரும்பணியையும் முடிக்க முடியும் என்பதை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 1/3 இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்காக தில்லி பாஜக தலைமையகத்தில் அக்கட்சியின் மகளிரணி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். விழா மேடையில் அவருக்கு மாலை அணிவித்து பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி தலை தாழ்த்தி பெண்களுக்கு வணக்கம் தெரிவித்தார். மகளிரின் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் உரையாற்றினார். அப்போது மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எவருடைய தன்னலமும் தடங்களாக இருக்க விட்டுவிட முடியாது என்று பிரதமர் தெரிவித்தார். பெரும்பான்மை பெற்ற அரசால் எத்தகைய பெரும் பணியையும் முடிக்க முடியும் என்பதை மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். கல் ஆர் பர்சோ 20 ஆர் 21 சிதம்பர் கோ ஹம் சப்னே एक नया इतिहास बनते देखा है और हम सबका सौभाग्य है कि इतिहास बनाने का अवसर कोटि कोटि जनों ने हमें दिया है. आने वाली अनेकों पीढ़ियों तक इस निर्णय की चर्चा होगी, इस दिवस की चर्चा होगी. मैं पूरे देश को नारी शक्ति बंधन अधिनियम संसद के दोनों सदनों में और भारी बहुमत से और राज्यसभा में तो सर्वसम्मति से
पास होने की बहुत बहुत बधाई देता हूं। மசோதாவை நிறைவேற்றுவதில் நிறைய தடைகள் இருந்ததாகவும் நோக்கம் தூய்மையானதாக இருந்ததால் அனைத்து தடைகளையும் தாண்டி அதை நிறைவேற்றியதாகவும் குறிப்பிட்டார். இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். एक रिकॉर्ड है कि इस कानून को सदन में इतना व्यापक समर्थन मिला, नए संसद भवन में पक्ष विपक्ष की सीमाओं से ऊपर उठकर करीब करीब सबने इसके पक्ष में वोट दिया। मैं इसके लिए सभी राजनीतिक दलों का और सभी सांसद साथियों का भी अभिनंदन करता हूं। நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் 132% ஆக்கப்பூர்வமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து அவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் அறிவித்தார். இஸ்கே லிய சக்ஷம் பனாயா ஹை. இதேபோல் சந்திரயான் 3 வெற்றிக்கு வித்திட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிறகு மக்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் 5 நாட்கள் நடத்த திட்டமிட்டிருந்த சிறப்பு கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்கூட்டியே நிறைவடைந்தது. ये उपलब्धि निश्चित रूप से समाज में विज्ञान இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் மக்களவையில் 4 அமர்வுகளாக 31 மணி நேரம் விவாதம் நடைபெற்றதாகவும் 132% ஆக்கப்பூர்வமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார். நாடாளுமன்ற வரலாற்றில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடராக இந்த கூட்டத்தொடர் அமைந்திருப்பதாகவும் ஓம் பிர்லா கூறினார். மகாசச்சிவ் ஓர் அதிகாரி கர்மச்சாரியோ கி சரஹனா கர்த்தா ஹூம் மே சபா கி கார்வாயி கே சஞ்சாலன் மே சம்ரத் ஏஜென்சியோ கோ பி उनके द्वारा प्रदान की गई सहायता के लिए धन्यवाद देता हूं। சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் ஜல் ஜீவன் திட்டத்தினை உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது. அதன் ஒரு பகுதியான வீடுகள் தோறும் குடிநீர் திட்டத்தினையும் உலக சுகாதார நிறுவனம் அதன் அறிக்கையில் சிறப்பித்து கூறியுள்ளது. இந்த திட்டம் பொதுமக்களின் சுகாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் சிறந்த தாக்கத்தினை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுத்தமான குடிநீரை அனைத்து குடும்பங்களுக்கும் உறுதி செய்வதன் மூலம் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்களினால் ஏற்படும் 400,000 உயிரிழப்புகளை தடுத்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது. ஜல் ஜீவன் மிஷன் கி வஜஹ சே பானி சே ஹோனே வாலி பிமாரியோ மே பஹோத் ஜாதா கமி ஆயி ஹை. யானி जब हम बचाव के लिए काम करते हैं तो बीमारी भी कम होती है। இந்த திட்டத்தினால் கிருமி தொற்று நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதால் மக்களின் வாழ்நாளில் ஏறக்குறைய 14 மில்லியன் வாழ்நாட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இந்த சாதனையால் 101 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை சேமிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஒவ்வொரு இந்தியனும் பாதுகாப்பான குடிநீர் பெறுவதை ஜல் ஜீவன் திட்டம் உறுதி செய்கிறது. நடப்பு ஆண்டு சம்பா பருவ சாகுபடியில் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட மகசூல் இழப்பிற்கு 560 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வறட்சி, வெள்ளம், புயல், பருவம் தவறிய மழை போன்ற இயற்கை இடர்பாடுகளால் சுமார் 7 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்ட விதிமுறைகளின்படி பாதிப்படைந்த பகுதிகளில் சுமார் 600,000 தகுதி வாய்ந்த விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மொத்தம் 560 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடக அரசு நொடிக்கு 5,000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடும்படி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யக்கோரி கர்நாடக அரசு செய்த முறையீட்டை உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றின் உத்தரவுகளை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு நொடிக்கு 5000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு கடமைப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கர்நாடகத்துடன் பேச்சு நடத்துவது முறையாக இருக்காது என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கி பிரதமர் இமாலய சாதனை படைத்துள்ளார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக காங்கேயம் வந்த அவருக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அண்ணாமலை, கடந்த 9 ஆண்டுகால பாஜக ஆட்சி இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டுகளாக இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மோடி அரசின் முதல் 5 ஆண்டுகள் ஏழை மக்களுக்கான ஆட்சியாக இருந்ததாக குறிப்பிட்ட அவர், 2வது 5 ஆண்டுகள் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வரும் ஆண்டாக இருப்பதாக கூறினார். கடந்த 9 ஆண்டுகளாக ஊழலற்ற ஆட்சியை பாஜக நடத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்த அண்ணாமலை, அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். 2வது 5 ஆண்டு காலம் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி நம்முடைய பாரதத்தினுடைய வளர்ச்சியை வேகப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 3வது 5 ஆண்டு காலம் 2024-29 என்பது முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கான 5 ஆண்டு காலம். அது முதல் 10 ஆண்டுகள் நமக்காக வாக்களித்தோம், இந்தியா நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். அடுத்த 2024-29 என்பது உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கக்கூடிய நம்முடைய நாடு 3வது பெரிய பொருளாதார நாடாக இன்னும் 3 ஆண்டுகளிலே மாற இருக்கின்றோம். அது மிக முக்கியம், சரித்திர மைல்கல். திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையேயான வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. வரும் 24ஆம் தேதி இந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து காலை 7:30 புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் விழுப்புரம், திருச்சி, மதுரை ரயில் நிலையங்களில் 5 நிமிடம் நிறுத்தப்பட்டு பின்னர் இயக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நெல்லை சென்ற வந்தே பாரத் ரயிலுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்த ரயில் பெட்டியில் ஏறி அதன் சிறப்பு அம்சங்களை பார்வையிட்டனர். அப்போது ஏராளமானோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திட்டமிட்ட நேரத்தை விட 10 நிமிடம் முன்னதாகவே வந்த வந்தே பாரத் ரயில் நெல்லையை சென்றடைந்ததாக ரயில்வே தலைமை இயக்க பொறியாளர் முகுந்த் தெரிவித்தார். இன்னைக்கு இந்த வந்தே பாரத் ட்ரெயின் ட்ரையலில் இன்னைக்கு ட்ரையல் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலி வரைக்கும். 24ஆம் தேதி சண்டே இன்னைக்கு இது ஃப்ளாகிங் ஆஃப் இருக்குது ஃபங்க்ஷன் இங்கே திருநெல்வேலியிலேருந்து. இன்றைக்கி நான் எத்தனை டைம் ஆகுது மதுரையிலேருந்து, இல்லை சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் அதை பார்க்குறதுக்காக ட்ரையல் பண்ணியிருக்கோம். நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவதை அடுத்து தென் மாவட்ட மக்களும் வணிகர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ வந்த உடனே ட்ரெயின் வந்த உடனே இதில் ஏறி பார்க்குறதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெல்லைக்கு இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான முதல் விஷயம் அப்படிங்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது ட்ரெயின். அதுவும் ஃபேர் வந்து 1300 தான் சொன்னாங்க. ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டியான ஒரு ப்ரைஸ் இது இப்போ ஏறணும்னு அவங்க சொன்னது. ஸோ நல்ல ஒரு சந்தோஷமாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம், வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய விஷயம். தொடர்வது விரைவு செய்திகள். சென்னை அரசு புறநகர் மகப்பேறு மருத்துவமனையில் இதய தடுப்பு ஏற்பட்டு பேஸ்மேக்கர் கருவி பொருத்தி சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் காப்பாற்றப்பட்ட மணிமாலா என்ற பெண்ணையும் அவரது குழந்தையையும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவக் குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். 17 லட்சம் ரூபாய் செலவில் டிஜிட்டல் நுண்கதிர் பரிசோதனை கருவியை தொடங்கி வைத்தார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் 40 மருத்துவக் கல்லூரிகள் கலந்து கொள்ளும் விளையாட்டுப் போட்டியையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார்.
பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை சான்றுகள் பட்டா மாறுதல் ஆணை போன்றவற்றை காலதாமதமின்றி வழங்கப்படுவதை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏதேனும் குறை இருப்பதை கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் தொல்லியல் ஆய்வுகள் அதிகளவில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அண்மைக்கால ஆய்வுகள் காட்டும் தமிழ்நாட்டு வரலாறு என்ற கலைஞர் நூற்றாண்டு மாநில கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழர் நாகரிகம் சார்ந்த தகவல்கள் எவ்வாறு மறைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டார். இந்த கருத்தரங்கில் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வி திருவள்ளுவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் முழுவதும் டெங்கு பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மேரிஸ்வர்ணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஜெயங்கொண்டம், ஜூப்ளி ரோடு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். மேலும் மழைநீர் தேங்குதல், பயன்பாட்டில் இல்லாத பொருட்கள் தண்ணீரில் தேங்கியுள்ளதா என்பது குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தண்ணீர் சேகரிப்பு தொட்டிகளை தூய்மையாக வைத்திருப்பதுடன் குடிநீரை காய்ச்சி குடிப்பதன் அவசியம் குறித்தும் அப்பகுதி மக்களிடையே மேரிஸ்வர்ணா எடுத்துரைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குரும்பலூர் அரசு கலைக்கல்லூரியில் பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த மாதிரி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ஆட்சியர் கற்பகம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்பது, கட்டிடத்தில் பரவிய தீயை அணைத்தல், நீரில் சிக்கிய நபர்கள் கால்நடைகளை கயிறு மற்றும் ஏணி மூலம் மீட்பது, மூச்சு கருவி அணிந்து உயிர்களை காப்பாற்றுவது போன்றவை குறித்து செயல் விளக்கங்கள் செய்து காட்டப்பட்டன. மேலும் பேரிடர் காலங்களில் மரத்துக்கு அடியில் சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவது, மழை வெள்ளத்தில் வாகனங்களுடன் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பது குறித்தும் தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். கொடைக்கானல் மோயர் சதுக்கம் பகுதியில் 3 நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இன்று முதல் சுற்றுலா தலங்கள் திறக்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மோயர் சதுக்கம் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டு அப்பகுதியில் உள்ள கடைகளை சேதப்படுத்தி வந்தன. இதனால் அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். யானைகள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் சென்றதை அடுத்து கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பேரிஜம் ஏரிக்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை நீடித்து வருகிறது. தொடர்வது உலக செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் 2 மாதங்களில் இந்தியாவிற்கு 543 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்சாரத்தை நேபாள மின்வாரியம் ஏற்றுமதி செய்துள்ளது. 2023-24 நிதியாண்டின் முதல் மாதத்தில் 195 கோடி ரூபாய் அளவிற்கும் 2வது மாதத்தில் 348 கோடி ரூபாய் அளவிற்கும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. முதல் மாதத்தில் 1 யூனிட் மின்சாரம் 8 ரூபாய் 13 பைசா வீதமும், 2வது மாதத்தில் 1 யூனிட் மின்சாரம் 12 ரூபாய் 27 பைசாவாகவும் வழங்கப்பட்டுள்ளது. சராசரியாக பார்க்கும்போது இவ்விரண்டு மாதங்களுக்கும் 1 யூனிட் மின்சாரம் 10 ரூபாய் 37 பைசா வீதம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஐநா பொதுசபையின் பொதுச் செயலாளராக பெண்கள் யாரும் இதுவரை நியமிக்கப்படாதது வருத்தமளிப்பதாக பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையின் வருடாந்திர கூட்டத்தில் பெண் தலைவர்கள் அமர்வில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஐநா போன்ற வல்லமை மிக்க அமைப்புகளின் தலைமை பொறுப்பை பெண்கள் ஏற்க வேண்டுமென ஹசீனா கேட்டுக்கொண்டார். விரைவில் அதற்கான நேரம் வரும் என்றும், ஐநா சபையின் பொதுச் செயலாளராக பெண் ஒருவர் பதவியேற்பார் என்றும் ஷேக் ஹசீனா நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்வது வணிகச் செய்திகள்.
பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 186 புள்ளிகள் அதிகரித்து 66,416 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 54 புள்ளிகள் அதிகரித்து 19,796 புள்ளிகளாக வர்த்தகமானது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.89 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 44,080 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 5,510 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 79,000 ரூபாயாகவும் 1 கிராம் 79 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 102.63 காசாகவும் டீசல் விலை 94.24 காசாகவும் உள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் பிற்பகல் 1:30 இந்த போட்டி தொடங்குகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் விளையாடுகிறது. சமீபத்தில் நடந்த ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இலங்கையை எளிதில் வீழ்த்தி வெற்றி பெற்ற இந்திய அணி இந்த போட்டியிலும் சிறப்பாக விளையாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை ஆன்டிம் பங்கல் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். செர்பியாவின் பெல்கிரேட் நகரில் நடைபெற்று வரும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 53 கிலோ எடைப்பிரிவில் ஆன்டிம் பங்கல் ஐரோப்பிய வீராங்கனை எம்மா ஜோனா டெனிஸை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் பாரிஸ் ஒலிம்பிக் 2024 பங்கேற்கும் வாய்ப்பை அவர் பெற்றுள்ளார். இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வெல்லும் முதல் பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வானிலை செய்திகள். கோவை, நீலகிரி, ஈரோடு உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மகளிர் அணி சார்பில் நன்றி தெரிவித்து பாராட்டு விழா. மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எவருடைய தன்னலமும் தடையாக இருக்க முடியாது. அனைவரின் ஒப்புதலோடு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் 132% ஆக்கப்பூர்வமான பணிகள் நடந்துள்ளன. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தகவல். காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவை கர்நாடக அரசு செயல்படுத்த வேண்டும். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை news.dd.tamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.